ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து லிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் இன் இந்தியா. யார் யார் வந்து எப்பப்போ வந்து ஆட்சி பண்ணாங்க, பிரசிடென்ட் நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறத்துலேருந்து யார் யார் பிரசிடென்ட்டாக அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். Before that, those who didn't subscribe our Exams Daily YouTube channel, click the subscribe button and also do not forget to click the bell button to get updates from our channel. ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவரோட டென்யூர் வந்து 26 January 1950 13 May 1962 வரைக்கும் இவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அப்புறமேட்டு வந்து இவர் தான் வந்து ஃபஸ்ட் பிரசிடென்ட் வந்து 2 terms ஒர்க் பண்ணது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவர் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளிலையும் வந்து இவர் பிரசிடெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு வந்து இவர் வந்து சீஃப் லீடர் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவருக்கு வந்து பாரத் ரத்னா அவார்ட் கொடுத்துருக்காங்க. எப்போனா 1962. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். இவர் வந்து செப்டம்பர் 5, 1888 வந்து பிறந்திருக்காரு. இவரோட பிறந்த நாளை வந்து நம்ம டீச்சர்ஸ் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இவருக்கும் பாரத் ரத்னா அவார்ட் கொடுத்துருக்காங்க 1954. இவர் வந்து செகண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டாக்டர் ஜாகிர் ஹுசைன். இவரோட டென்யூர் வந்து 18 May 1967 3 May 1969 வரைக்கும். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இவர் வந்து போஸ்ட்லேயே பிரசிடெண்ட்டாக இருக்கும் போதே இவர் வந்து இறந்து போயிட்டார். இவர் வந்து இவர் இறந்ததுக்கப்புறம் இம்மீடியட்டாக வைஸ் பிரசிடென்ட் வி கிரி இருக்கார்ல, அவர் வந்து ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க அவர் பீரியடில். அதுக்கப்புறமேட்டு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இருக்காங்களா முகமது, அவர் வந்து ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இவருக்கு அப்புறம் திரும்பி வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு வி கிரிக்கு அப்புறம். அது எப்போனா 20 July 1969 24 August 1969 வரைக்கும். அப்புறம் இவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேமஸ் தபலா பிளேயர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு இன்னொரு பேர். அதுக்கப்புறமேட்டு முகமது ஹயர்தருல்லா வந்து பத்மபூஷ் அவார்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து எந்த ஃபீல்டில் வாங்கியிருக்காரு பத்மபூஷன் அவார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட்டில் வாங்கியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்தாங்க 2003. அதுக்கப்புறமேட்டு வந்து இவர் தான் வந்து ஒரு ரெவல்யூஷன் எஜுகேஷனில் வந்து கொண்டு வந்தவர். நெக்ஸ்ட்டு வந்து வி கிரி. இவரோட டென்யூர் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தா 24 August 1969 24 August 1974 வரைக்கும். இவர் தான் வந்து 4th President ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இவர் தான் வந்து ஒன்லி பர்சன் வந்து இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக நின்று எலெக்ட் ஆகிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு வந்து 1975 வந்து இவர் வந்து பாரத் ரத்னா அவார்டு வந்து இவருக்கு கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஃபக்ருதீன் அலி முகமது. இவர் வந்து 24 August 1974 11 February 1977 வரைக்கும் இவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. இவர் தான் வந்து 5th President ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இவர் தான் வந்து செகண்ட் பிரசிடென்ட் வந்து போஸ்ட்ல இருக்கும் போதே இறந்து போனார். ஃபர்ஸ்ட் வந்து யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, அது யாரு, ஜாகிர் ஹுசைன். அதுக்கப்புறமேட்டு வந்து என்ன சொன்னாங்க, இவர் இறந்ததுக்கு அப்புறம் ஜாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இருக்காரு, அவர் தான் வந்து ஆக்டிங் பிரசிடென்ட்டா இருந்திருக்காரு, பிடி ஜாத்தா. நெக்ஸ்ட் வந்து நீலம் சஞ்சீவ ரெட்டி. இவரோட டென்யூர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 25 June to 25 July 1982 இவர் தான் வந்து 6th President ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறமேட்டு வந்து இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இவர் டைரக்டாக வந்து லோக்சபா ஸ்பீக்கர்லேருந்து எலெக்ட் ஆகி இவர் பிரசிடெண்ட் ஆகிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் தான் வந்து யங்கஸ்ட்டு பிரசிடென்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் வந்து ராஷ்டிரபதி பவனில் யங்கஸ்ட்டு பிரசிடென்ட் இவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இவரும் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து 2 times வந்து போஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஜின்னி ஜெயல் சிங். இவர் வந்து 25 July 1982 25 July 1987 வரைக்கும் இவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமேட்டு வந்து இவர் பிரசிடெண்ட்டாக ஆகிறதுக்கு முன்னாடி இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாபாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமேட்டு வந்து சில மினிஸ்டர்ஸ் போஸ்ட்டில் இவர் வந்து சென்ட்ரலில் இருந்திருக்காரு.
அதுக்கப்புறமேட்டு வந்து இவர் வந்து பாக்கெட் வீட்டை வந்து இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பில்லுக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறமேட்டு இவரோட பிரசிடென்சி அப்போ என்னென்ன இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் நடந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு அசாசினேஷன் ஆஃப் இந்திரா காந்தி அந்த 1984 வந்து நடந்துச்சு. அப்புறம் ஆன்டி சி இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இவர் பீரியடில் தான் நடந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆர் வெங்கட்ராமன். இவரோட டென்யூர் வந்து 25 July 1987 25 July 1992. இவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாகவும் ஏற்கனவே இருந்திருக்காரு 1984 to 1987 வரைக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து இவர் வந்து மெனி ஆனர்ஸ்லாம் வந்து நிறைய வந்து டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல இருந்து இவருக்கு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று ரிசீவ் ஆனது தான் வந்து தர்மா பாட்ரா இந்த அவார்டை வந்து. அதுக்கப்புறம் இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்காக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக இவருக்கு இந்த அவார்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா சோவியத் லேண்ட் ப்ரைஸ் வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் ஒரு ட்ராவலாக எழுதியிருக்காங்க தமிழ்நாடு பிரைம் மினிஸ்டர் காமராஜுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்டர் சங்கர் தயாள் சர்மா. இவரோட டென்யூர் வந்து 25 July 1992 to 25 July 1997 வரைக்கும். இவர் வந்து 1952 to 1956 வரைக்கும் இவர் வந்து சிஎம்மாக வந்து இருந்திருந்தார் எங்கன்னா போபாலில். அதுக்கப்புறமேட்டு கேபினட் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு 1956 to 1967 வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் பார் அசோசியேஷன்லலாம் வந்து இவர் வந்து அவார்ட் வாங்கியிருக்காரு. லிவிங் லெஜண்ட் ஆஃப் லா அவார்ட் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு வந்து மல்டி அச்சீவ்மெண்ட்ஸ் இன் லீகல் ப்ரொஃபஷன்லேயும் அவார்ட் வாங்கியிருக்கார் இவர். நெக்ஸ்ட் வந்து ஆர் கே நாராயணன். இவரோட டென்யூர் வந்து 25 July 1997 to 25 July 2002 வரைக்கும். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு தலித் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு மலையாளி பர்சன் டு ரிசீவ் அ ஹையஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் வந்து லோக்சபா எலெக்ஷனில் வந்து ஓட் போடுறது வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதை அட்ரஸ் பண்ணினா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அட்ரஸ் பண்ணி இவர் வந்து ஓட் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இவரோட டென்யூர் வந்து 25 July 2002 to 25 July 2007 வரைக்கும். அதுக்கப்புறமேட்டு இவர் வந்து மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் இவர் தான் வந்து பிரசிடென்ட் போஸ்டில் வந்து உட்காரதுக்காக. அதுக்கப்புறமேட்டு வந்து ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் வந்து இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் நிறைய ஓட்ஸ் வாங்கி எலெக்ட் ஆனவர். அதுக்கப்புறமேட்டு வந்து இவர் தான் வந்து டைரக்ட் பண்ணார் என்னதுன்னா வந்து ரோஹிணி சேட்டலைட் 1, அதுக்கப்புறமேட்டு அக்னி, பிருத்வி மிசைல்ஸு இதெல்லாம் வந்து இவர் டைரக்ட் பண்ணி தான் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து ப்ரோக்ரான் 2 நியூக்ளியர் டெஸ்ட் வந்து இந்தியாவில் 1998 வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அது வந்து ஒரிஜினல் நியூக்ளியர் டெஸ்ட் வந்து 1974 வந்து ஏற்கனவே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பாரத் ரத்னா அவார்ட் கொடுத்துருக்காங்க எப்போன்னா 1997 வந்து இவர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீமதி பிரதிபா பாட்டேல் சிங். இவர் வந்து இவங்களோட டென்யூர் வந்து 25 July 2007 to 25 July 2012 வரைக்கும் இருந்திருக்காங்க. இவங்க வந்து முன்னாடி வந்து கவர்னர் ஆஃப் ராஜஸ்தானாக இருந்திருந்தாங்க பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமேட்டு வந்து 1962 to 1985 வந்து இவங்க வந்து மகாராஷ்டிரா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து 5 times வந்து எலெக்ட் ஆயிருக்காங்க மெம்பராக. அதுக்கப்புறமேட்டு வந்து இவங்க வந்து அமராவதியில் வந்து 1991 வந்து லோக்சபாவில் செலக்ட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு உமன் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்தியாவோட. நெக்ஸ்ட் வந்து பிரணாப் முகர்ஜி. இவங்க வந்து 25 July 2012 to 25 July 2017 வரைக்கும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பிரணாப் முகர்ஜி தான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக முன்னாடி இருந்திருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அதுக்கப்புறமேட்டு வந்து பிரசிடென்ட் கன்சல் பிரசிடென்ட்டாக எலெக்ட் ஆகி வந்திருக்காரு. இவர் வந்து பெஸ்ட் பார்லிமெண்ட் அவார்டு வந்து 1997 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பத்ம விபூஷன் அவார்டும் வாங்கியிருக்காங்க. இவர் தான் வந்து செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் அவார்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க 2008. நெக்ஸ்ட் வந்து ராம்நாத் கோவிந்த். இவர் வந்து 1 October 1945 வந்து பிறந்திருக்காரு உத்தரப்பிரதேஷில்.
இவர் தான் வந்து இந்தியன் லாயர் அண்ட் பொலிட்டீஷியனாக இருந்திருக்காரு. இவர் தான் வந்து 14th அண்ட் கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இருக்காரு. இவர் வந்து பிரசிடென்டா வந்து 25 July 2017 வந்து இருந்திருக்காரு. இவர் வந்து பாரதிய ஜனதா பார்ட்டியில வந்து ஒரு மெம்பரா இருந்திருக்காரு. இவர் வந்து ஃபார்மர் கவர்னர் ஆஃப் பீகாரா இருந்திருக்காரு. நான் நடத்தின வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எக்ஸாம் டெய்லிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.